கிருத்திகா எந்திரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணாத நீ எந்திரிப்ப. ஏ கிருத்திகா எந்திரி, சீக்கிரம் ரெடி ஆகுடி, டைம் ஆகுது. காப்பி வச்சிருக்க எடுத்துக்கடி. நம்ம சீனியே இல்ல. நான் என்ன பண்ண, நேத்தே தீந்து போச்சுன்னு உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன், அவரு வாங்கிட்டு வரல. குடிக்கவே முடியல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்ப என்ன அவசரம், டிஃபன் வேலையை முடிச்சிட்டு நானே போய் வாங்கிட்டு வரேன், நீ ஆபீஸ் கிளம்பு. அதெல்லாம் வேணா, நானே இப்ப வாங்கிட்டு வரேன், உனக்கு ஏதாச்சும் வேணா சொல்லு. நானும் வரேன். அப்படிங்கிறியா? சரி, ஒரு கிலோ வெள்ளை உளுந்து வாங்கிக்கோ, கால் கிலோ டீ தூளு, ஒரு கிலோ துவரம்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து. விடுமா, வலிக்க வலிக்க சீவிட்டே இருப்பா. வேற ஏதாவது வேணா நான் வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு. இந்த அவ்வளவுதான், நீ போய் வாங்கிட்டு வா. காலையில எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்குப்பா. சொன்னா நான் போவேன்ல? இல்ல இல்லப்பா, இதோ நாங்க வந்துடுறோம். வா வா வா. நீ வாங்கிட்டு, நீ எங்க போற? நான் இதோ வந்துடுறேன். என்ன வாங்கணும் சொல்லு. தேங்காய், வெள்ளை உளுந்து, டீ தூள், சக்கரை வாங்கிக்கோ. சரி போ. நம்ம திருவாதிரை பையன் பாபு இருக்கான்ல, அவனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. விசாரிச்சதுல பையன் தங்கமான பையன் கேள்விப்பட்டேன். அவன் போட்டோ பாக்குறிய கீர்த்தி? முதல்ல இந்த வீடு கட்ட வாங்கின லோனை செட்டில் பண்ணலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அத பத்திலாம் நீ கவலைப்படாதமா, நான் தான் ஈவினிங்ல பார்ட் டைமா செக்யூரிட்டி வேலைக்கு போறேன். லோன் எல்லாம் அடைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நல்ல பையன் வந்தா உடனே புடிச்சுக்கணும், அப்பதான் நமக்கு நல்லது. ஏய் என்னடி சொல்ற, நல்லவங்கன்னு யாரையும் எதையும் வச்சு சொல்லிட முடியாது. முதல்ல எல்லாரும் நல்ல முகத்தை தான் காட்டுவாங்க, அப்புறம் போக போக சாய வெளுத்துரும். சாப்பிடுங்க எல்லாரும்.
ஏ கீர்த்தி, என்னடி ஆச்சு? ஏய், என்னடி வாந்தி? பின்ன நீ நே தரச்ச சட்னி கொடுத்தா? ஏய், நீ வாங்கிட்டு வந்த தேங்காயில தான் சட்னி அரைச்சேன். அப்ப என்ன அழுகி போன தேங்காய் வாங்கிட்டு வந்தியா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். ஓகே, ஏய் பாத்து போடி. இங்கே இருக்க மவனே, இப்போ வர. டேய் டேய் கீர்த்தி, என்னாச்சு? என்ன கல்யாணம் பண்ணிக்க? என்ன திடீர்னு? அதான் சொல்லிட்டேன், ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு. அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு நீ டச் பண்ணிருக்கணும். இப்ப என்னாச்சுன்னு கத்துற. ஒழுங்கா வீட்டுல விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வந்து பொண்ணு கேளு, வா. வாடா, ஏன் மழை மாணிக்கிற? வா கீர்த்தி, கீர்த்தி வாடுறல, வா. கீர்த்தி ஒன்னா தங்கிறது இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கீர்த்தி, நான் கொஞ்சம் சொல்றத கேளு. கீர்த்தி கொஞ்சம் பொறுமையா இரு. நான் பொறுமையா இருப்பேன், ஆனா இது வளராம அப்படியே இருக்குமா? ஒரு வழி கண்டுபிடிக்கும். கேட்டுட்டே இருக்க. அது நீ தப்பு பண்றப்ப தெரியலையாமா? அப்போ நீ ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா, இப்போ நீ இந்த உயிரை கொல்றதுக்கு இங்க வந்து நின்னுக்க மாட்டீங்க. கொலகார பசங்களா? டாக்டர், you are talking too much. நாங்க என்ன தெரிஞ்சா பண்ணோம்? இத போய் கொலைன்னு சொல்றீங்க? ஓ, பெருசாய் 7 வயசுல கொலை பண்ணா கொலைன்னு சொல்றீங்கல்ல? அப்ப அது வயித்துல இருக்கும் போது கொலை பண்ணாலும் அது கொலைதான். ஒரு பாவம் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைய கொலை பண்றேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? டாக்டர், நாங்க வேற என்ன பண்றது? ப்ளீஸ் டாக்டர், என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி, எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கெட் லாஸ்ட், ஐ வில் கால் தி போலீஸ்.
மரக்கான மூர்த்தி அனுப்பிச்சான்னு சொல்லு, டக்குன்னு முடிச்சு குத்துருவாரு. என்ன சொல்றது, நாள் தள்ளி போயிட்டே இருக்கு, இதுக்கு மேல போனா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். இனிமே இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல கீர்த்தி, வெளியூர் ஹாஸ்பிடல் போயிட வேண்டியதுதான். ஹாஸ்பிடலா? ஐயோ வேணா, எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல, நான் ஒரு புரோக்கர் கிட்ட பேசிருக்கேன், அவன் மூலமா போறதுனால பழையபடி எந்த பிரச்சனையும் வராது. எங்க? மரக்கானம் தாண்டி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல உன்கிட்ட, நீ வீட்ல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வரப்பா. ஓகேவா கீர்த்தி? எங்கடி இந்த மாசம் சாலரி? ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான்மா, போன வாரம் தானே கொடுத்தேன். அட ஆமா இல்ல, ஐயோ எனக்கு மறந்தே போச்சு. என்ன ஆமா இல்ல, போன வாரம் தான் வல்லா இருக்கிற டேப்லெட் வாங்கி கொடுத்தோம், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ற, சாம்பிராணி போக போட்டுட்டு இருக்கியா? இல்லங்க, இவளுக்கு புக்ஸ் வாங்கணும் தான் கேட்டேன். அரேஞ்ச் பண்றேம்மா. அப்பா எங்க ஆபீஸ்ல ட்ரெயினிங் பா, பெங்களூர் போகணும். எப்பமா? இந்த வாரம் பா, 2 days. என்னதே, 2 நாளா? நைட்டெல்லாம் தங்குற வேலை வேண்டாம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. அப்பா இப்போ நான் போலனா ப்ரமோஷன் எஃபெக்ட் பண்ணும்பா, இன்க்ரிமெண்ட் வராது. 2 days தானே, போயிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டோமா, போயிட்டோமா. இங்க பாருங்க, இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு என்ன கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஏண்டி பொண்ணை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்க, போயிட்டு வரட்டும்டி. இதுக்கப்புறம் அப்பாவாச்சு பொண்ணாச்சு, எனக்கு என்ன? யார் அனுப்பி வந்தீங்க? மரக்கான மூர்த்தி டாக்டர். ஓ அவரா? அவருக்கு புரோக்கர் கமிஷன் 25% கொடுக்கணுமே. ஓகே, எத்தனை மாசமா? 3 months+. ஸ்கேன் எடுத்தாச்சா? இன்னும் இல்லை டாக்டர். ஓகே, அல்ட்ரா ஸ்கேன் எடுங்க. அது மூலயமா தான் பேபி யூட்ரஸ்க்கு உள்ள ஃபார்ம் இருக்கா இல்லை வெளியே ஃபார்ம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் எந்த மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே. ஓகே, பேபி யூட்ரஸ்க்குள்ள தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மெடிக்கல் அபார்ஷனுக்கு பாசிபிள் இல்லை, வி வில் கோ ஃபார் சர்ஜிக்கல் அபார்ஷன். உங்களுக்கு தெரியும்ல மேனுவல் ஆஸ்பிரேஷன். 2 days நீங்கள் வார்டில் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். ஓவர் நைட் நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துருங்க. நாளைக்கு நம்ம மெடிக்கல் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வி வில் இன்சர்ட் எ ஸ்பெக்ட்ரம் இன் டு த வெஜைனல் ஓப்பனிங், டிபிக்கல் ஆஃப் யர் ரெகுலர் பெப் ஸ்மேர் ஆர் ஜெனாலஜிக்கல் எக்ஸாம். த்ரோ த ஸ்பெக்ட்ரம் எ இன்ஸ்டரன் கேன் ஸ்ட்ரா லைக் வில் பி இன்சர்ட் இன் டு த natural opening of the cervix. The stream-like cannula is attached to the anal bag of mucus, which creates the general suction. Pregnancy tissue is generally removed into the anus. First, the procedure takes place through a natural opening. There is no infusion or cutting before. The baby will be successfully removed. அந்த கவுண்டர் போங்க. ஓகே, போலாம் வா. Thank you.
Ugh.